வெல்கம் டு ஃபுட் வித் சரண்யா. இன்னைக்கு ஒரு சூப்பரான உப்மா ரெசிபி பார்க்க போறோம். பொரியை வச்சு தாங்க நம்ம இன்னைக்கு உப்மா பண்ண போறோம். வாங்க என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி ரெசிபிங்க வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக பொரி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை பொடிசாக நறுக்கிக்கோங்க. கேரட்டையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், இது வந்து பிங்க் சால்ட்டுங்க, நான் எப்பயுமே அதான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லதுங்க. சீரகம், கடுகு, எண்ணெய், அப்புறமா ஒரு பெரிய பவுல் நிறையா தண்ணி, பிகாஸ் நம்ம பொரியை வந்து இதில் ஆட் பண்ணி பிழிஞ்சி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம், அதனால தான். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, பெரிய கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி நல்லையா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஸ்லைஸ்டு ஆனியன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்ஸ் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோ தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போது ஒரு ஒரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பொரியை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க. உடனே எடுத்து பிழிஞ்சி இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பிழிஞ்சி பிழிஞ்சி எடுத்து இப்படி தனியாக வச்சுக்கணும். இப்போது வெஜிடபிள்ஸில் நல்லா வதங்கியாச்சு. நம்ம பிழிஞ்சி வச்சுருக்கிற பொரி இதில் ஆட் பண்ணிடலாம். அதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெல்லமாக கிளறி விடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் ஜூஸுங்க, ஆப்ஷனல் தான். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வாமமும் நாட்டு சக்கரையும் சம அளவில் எடுத்து மிக்சியில் ஒரு ரவுண்ட் அடித்து வச்சுக்கோங்க. டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிங்க. இல்லைன்னா வெறுமை கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சிம்பிள் ஈஸி இன்ஸ்டன்ட் பொரி உப்மா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தி கூட. இப்போது பூண்டு பொடி, அதாவது பொட்டுக்கடலை பூண்டுலாம் அரைச்ச பொடி, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது மேலே இப்படி தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாவ், பொரி உப்மா ரொம்ப நல்லா யம்மியாக வந்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.